பெரியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சிறப்பு வடக்கு தீபம் நிகழ்ச்சியோடு இன்று கிறிஸ்துவனுடைய பிறப்பு நத்தார் பண்டிகை சிறப்பாக உலகளாவிய ரீதியில் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகின்ற வருகின்ற ஒரு பண்டிகை. நேற்று முன்பு அதாவது நேற்று இரவு 12 மணிக்கு பாலன் பிறந்தார். அதைத் தொடர்ந்து தேவாலயங்களுக்கு மக்கள் சென்று இன்று தங்கள் வீடுகளில் உறவினர்களுடன் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் மரங்களை நாட்டி பலகாரங்களை உண்டு கேக் போன்றவற்றை உண்டு மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளில் இந்த முறை கொரோனா சம்பந்தமான காரணங்களினால் அவை கொண்டாடப்படவில்லை. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக மெஜிகோரி அவர்களுடனான ஒரு பகிர்வை மேற்கொண்டிருந்தோம், அனுபவ பகிர்வை. வணக்கம் கிளம். வணக்கம் பிரசாத். இரண்டாவதாக உங்களை நாங்கள் இணைத்திருக்கிறோம் இந்த சிறப்பு வணக்க தீப மகிழ்ச்சியோடு. இந்த அனுபவத்தை நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள். கிறிஸ்துமஸ் பற்றி அனுபவம் வந்து சொல்ல போனால், நேற்று திருப்பதி எல்லாம் நன்றாக தான் இடம்பெற்றது. அதுவும் வளமை போன்று இல்லை, சமூக இடைவெளிகளை பின்பற்றி ஒருத்தர் வந்து கை கொடுத்து விஷ் பண்ண கூட இல்லாமல் அங்கே ரெண்டு தூரத்தில் நின்று தான் விஷ் பண்ணியிருந்தா. ஃபாதர்கிட்ட வந்து அறிவிச்சாங்க எல்லாருமே, தூரத்தில் ரெண்டு தான் எல்லாரும் விஷ் பண்ணணும், யாருமே போய் ஹக் பண்ணி அப்படிலாம் விஷ் பண்ணக்கூடாதுன்னு ஓகேன்னு காலம் பிறந்துட்டாரு. கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமாக வீட்டை வந்து கொண்டாடிட்டு இப்போ நாங்கள் ஆஃபீஸில் வந்து கிறிஸ்மஸை வந்து சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த வகையில் முதலாவதாக எங்களுடன் பேசிய மெஜிகோரி அவர்களும் நீங்களும் ஒரே உரை சார்ந்தவர்கள் என்பதால் ஒரு புதுமையான ஒரு பிறந்தநாள் விழாவை தாங்கள் செய்வதாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். எனக்கும் தெரியும், நேயர்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியவில்லை, அதை நீங்களும் சொல்லுகிறீர்களா இல்லையா என்பதை பார்க்கலாம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், இயேசு பிறந்தவுடன் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்ன? மணி அடிச்சு அங்க இயேசு பாலனை வைக்கிறப்ப வந்து நிறைய வெடிகள், வெடி சத்தங்கள், ஒளிகள் எல்லாம் அப்படியே மின்னும். அப்படியே பாக்குறதே ரொம்ப அழகா இருக்கும். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா, நான் உணவுகள் பத்தி பார்க்க போனா, நாங்கள் கொழுக்கட்டை அதுதான் பிரதானமா கட்டாயமா நைட்ல வந்து ஒரு திருப்பலி முடிஞ்ச உடனே வந்து தீயை ஊதி கொழுக்கட்டையும் கட்டாயமா எல்லாருமே சாப்பிடுவோம். அந்த விடயம் தான் நாங்கள் பகிர்ந்து கொண்ட விடயம். மெஜிகூரி அவர்களும் கொழுக்கட்டை பரிமாறப்படும் என்றுதான் சொல்லியிருந்தார். அது உண்மையில் எனக்கு புதிதாக இருந்தது, மற்றவர்களுக்கு அது பழகி போனதோ தெரியவில்லை, இந்துவாக இருக்கிறபடியால் தெரியவில்லை. கொழுக்கட்டை கேக் என்பதுதான் பொதுவாக பரிமாறுவார்கள், கேக் அடுத்த நாள் வெட்டுவார்கள். ஆனா பொதுவா வந்து எங்களுடைய ஊர்ல எல்லாம் கொழுக்கட்டை தான் பிரதானமா. திருப்பலி முடிஞ்சு வந்தோம்னா எல்லாரும் வீட்டையுமே கொழுக்கட்டை இருக்கும். ஆனா எல்லாரும் வீட்டுலயும் எல்லாரும் வீட்டுக்கும் பரிமாறும், எல்லாரும் வீட்டுக்கும் கட்டாயம் அதுவும் இருக்கும். ஆனா அவங்கள வீட்டு கொழுக்கட்டை எங்களுக்கு வரும், எங்கள்ட்ட வீட்டு கொழுக்கட்டை அப்படி அங்கே போகும். கொழுக்கட்டை பரிமாற்றம், கொழுக்கட்டை பரிமாற்ற மாதிரி சந்தோஷமா போய்கொண்டு இருக்கும். கிட்டத்தட்ட பண்ட மாட்டு பொருளாதார அவ்வாறு கூறலாம், இவ்வாறு கூறலாம். ஆனால் பண்டமாட்டு பொருளாதாரம் என்று சொன்னால், ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவது, இது ஒரே பொருளையே ஒரே பொருளை வாங்குவது யாருமே. வேறு என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வீர்கள்? கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் என்று பார்க்க போனால், நாங்கள் வந்து எங்களோட ஊரால் வந்து ஒளி விழா என்று ஒன்று செய்வோம். அது எவ்வாறு அமையும் என்றால், அந்த படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் செய்யலாம். அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் கிளாஸ் கிளாஸா எல்லாம் வந்து ப்ரோக்ராம் ரெடி பண்ணுவாங்க. ஜேசு பிரபு பற்றி தான் நிறைய ட்ராமா வரும், டான்ஸ் வரும், ஜேசுன்னு பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி செம்மையா. கடைசியில இந்தியில வந்து நிறைய ட்ராமா எல்லாம் வந்து இயேசு பிறப்பே அந்த காட்டுவாங்க. இப்படிதான் இயேசு பிறந்தவர், கூட கஷ்டப்பட்டு தான் பிறந்தவர் அப்படி எல்லாம் நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஊர்ல போகும். அதை பாக்குறதுக்கே இவர ஊர்ல இருக்கிற ஒருத்தர் கூட விட்டு வைக்காம வந்து நிறைய பேர் வந்து அதுல கலந்து கொள்வாங்க. ஊர்ல இருக்கிற முழு பேரும் அந்த நிகழ்வுக்கு வந்து கட்டாயமா கலந்து கொள்வாங்க. கிறிஸ்துமஸ் சண்டாலே கலகல கலந்துதான் இருக்கும் கண்டிப்பா. ஆனா இந்த 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 சூழலில் அப்படியெல்லாம் நடைபெறவில்லை, அந்த ஒளிவிழா நிகழ்வு வந்து நடைபெறவில்லை. ஏனென்றால் கொரோனாவால் யாரையுமே ஒன்று கூட வேணாம் என்று சொன்னதுல யாருமே ஒன்று கூடாம எல்லாமே வீட்டுல இருந்து இந்த ஒளிவிழா நிகழ்வு வந்து இந்த மாதிரி நடைபெறவில்லை. அது ஒரு பக்கம் கவலையாக தான் உள்ளது. இருந்தாலும் என்ன செய்வது, சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது கட்டாயமாக உள்ளது. நிச்சயமாக அது எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வருடம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்கள், முஸ்லிம்கள், சிங்கள, பௌத்தர்கள் எல்லோருக்குமே ஒரு தடையாக பண்டிகை காலம் அமைந்திருக்கிறது. கொரோனாவினுடைய கொடியடக்கனுடைய பிடியில் நாங்கள் சிக்கி தவிக்கின்ற இந்த காலம். எனவே இந்த நேரத்தில் இயேசு பிரானுடைய பிறப்பு பல உண்மைகளை மக்களுக்கு சொல்வதாக இருந்தது. அதில் நீங்கள் அவருடைய பிறப்பு சம்பந்தமாக என்ன கருத்தை முன்வைக்க? அவருடைய பிறப்பு சம்பந்தமாக சொல்ல போனால், அவர் வந்து மக்களுக்கு விடுதலை தாரத்துக்காக பிறந்த ஒருத்தர் தான் கூறப்படுது. அவர் அப்படித்தான் இருந்தார். ஏன்னா அவர் பிறந்ததே மக்களுக்காக தான், மக்களை விடுதலை பண்றதுக்காகத்தான் பிறந்து எங்களுக்காகத்தான் அவர் வந்து அவ்வளவு பாடுபட்டு சிறுதல் உயிர் நீத்தவர் என்றும் கூறப்படுது. அது உண்மையாக தான் உள்ளது. இயேசு வந்து அவர் நினைச்சிருந்தா அவர் அப்படி எல்லாம் எங்களுக்காக பாடுகடாமெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா அவர்
நிறைய விதமா பாடலாம் பட்டு எங்களுக்காக தந்த உயிரை தியாகம் பண்ணி இப்போ உயிர்த்த ஒரு நல்ல இயேசுவா இருக்கார். நிச்சயமாக. எனவே மற்றவர்களுடைய பாடுகளுக்காய் தான் பாடுகளை சுமந்தவர்களாக சரிக்கப்படுகிறார். உண்மையில் கிறிஸ்தவ மதம் என்பது வந்து உண்மையில் எங்களுடைய நாட்டை கொடுத்தான மதம் இல்லை என்றாலும் கூட, மேற்கத்திய நாடுகளில் இருந்து வந்த பாணியில் வந்தது என்றாலும் சொன்னாலும் கூட, உலகளாவிய ரீதியில் அந்த மதம் பின்பற்றுவோர் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். அது அவருடைய மனநிலையை பொறுத்தது, மதம் சம்பந்தமான நிலைமை மனநிலையை பொறுத்தது. அந்த வகையில் உங்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் உங்களுடைய ஊரில் இந்த முறை இல்லை என்று சொல்லியிருந்தீர்கள். வளமையாக நீங்கள் இந்த கொண்டாட்டங்களின் போது பிரத்யேகமாக ஏதாவது செய்வீர்களா கிறிஸ்துமஸ், அதாவது எங்களுடைய பிறந்த நாள் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது புதிதாக சிந்திப்போம் அல்லது செய்யலாம் நினைப்போம். அதே மாதிரி இயேசுபாலனுடைய பிறப்புக்காக நீங்கள் ஏதாவது கிறிஸ்தவர்கள் என்ற அடிப்படையில் ஏதாவது கிறிஸ்தவர்கள் என்ற அடிப்படையில் இயேசுபாலன் இதுக்காக கிறிஸ்துமஸுக்கு அஞ்சு நாளைக்கு முதலே குரக்கன் மண் எல்லாம் வச்சு குரக்கன் மண் எல்லாத்தையும் மேசில வச்சுட்டு குரக்கன் இருக்கு தானே குரக்கன் எல்லாம் போட்டு அதை நல்லா முளைச்சு வர டைம் வந்து அந்த கிறிஸ்துமஸ் நைட் வந்து நல்லா முளைச்சு பச்சை பசைன்னு செமையா இருக்கும் பாக்குறது. இயேசு வந்து ஒரு மாட்டை கொட்டு இல்ல மாட்டை தொழுவத்துல பிறந்ததால நாங்களும் அதே மாதிரி ஒரு தொழுவத்தை அமைச்சு அந்த மேசையில வச்சு பதை சுத்தி இலைகள் எல்லாம் சவுக்கு இலை மாதிரி அந்த மாதிரி இலை எல்லாம் வச்சுட்டு அதுல இயேசு முதல் எல்லாருமே வச்சுட்டு கடைசியா இயேசு பிறக்கும் போது அந்த இயேசு பானை வச்சு பலூன் எல்லாம் கட்டி அந்த லைட் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இயேசு பிறந்த எல்லாத்த விடையுமே அது இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சந்தோஷமா எங்கடபதி எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரிதான் இயேசு பாலனோட பிறப்பையும் நாங்க கொண்டாடுறோம். நிச்சயமாக மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த இயேசு குரானுக்காக உலகளாவிய ரீதியில் அந்த விழாக்கள் கிறிஸ்தவ அந்த கிறிஸ்து மரம் என்று சொல்வார்கள் இல்லையா, கிறிஸ்துமஸ் மரம், அது வந்து எல்லா வீடுகளிலும் கட்டாயமாக இருக்கும். மின்னொழிகள் போட்டி அலங்கரித்து செய்வார்கள். இந்த முறை கிறிஸ்துமஸ் பண்டிகை தீபம் தொலைக்காட்சி ஊடாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை விட இந்த முறை கிறிஸ்துமஸ் வந்து தீபம் தொலைக்காட்சி ஊடாக உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். இதை பற்றிதான் உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? எதிர்பார்த்தீர்களா கடந்த வருடம் இந்த விட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வந்து நான் ஒரு ஊடகம் வாயிலாக என்னை நேர்காணல் எடுப்பார்கள் பகிர்ந்து கொள்வேன் என்று அப்போ எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்படி நடந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. என்னடா ஒரு ஊடகத்துல வந்து இப்படி நேர்காணல் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காம இருக்கும் போது செய்யறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா போன கிறிஸ்துமஸ்க்கு நாங்கள் இப்படி இருந்தோமே, இந்த கிறிஸ்துமஸுக்கு வந்து நாங்கள் ஒரு உலகத்தையே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமேனு அப்படி நிறைய விதமான சந்தோஷமா இருக்கு. ஊடகத்துல வந்து இங்க நிறைய பேரோட நிறைய விதமான புது புது உறவுகளோட நண்பர்களோட கொண்டாடுறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் நினைக்கிறேன். அதாவது இந்த இயேசுபிரானுடைய பிறப்பு 2020 எனக்கு இப்படி ஒரு அனுபவத்தை தந்தது என்று நீங்கள் அடுத்த விடமும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமாக கட்டாயமாக இருக்கும். என்ன இது புதுவிதமான அனுபவம். நான் இதை அடுத்த வருடமும் இல்லை வெளியில போய் நண்பர்களுடன் கட்டாயமாக பயந்து சந்தோஷப்படுவேன். நிச்சயமாக இன்னும் பல நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்து அடுத்த வருடமும் நீங்கள் நாங்கள் நாடு நல்ல மாதிரி வந்த உடனேயே நல்ல நிகழ்ச்சிகளை கிறிஸ்தவர்கள் இடங்களுக்கு சென்று நாங்கள் செய்ய தீர்மானிப்போம் இல்லையா? ஆமா, நிச்சயமாகத்தான் நிறைய விதமான நிகழ்ச்சிகள் வந்து கொரோனாவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயமா எங்கள்கிட்ட நிறைய மக்களுக்காக கிடைக்கும் என்று நாங்கள் சொல்றோம், எதிர்பார்க்கிறோம், நம்புறோம் கிடைக்கும் என்று. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இங்கே தீபம் தொலைக்காட்சியினுடைய பணியாளர்கள் அதிகமானவர்கள் கிறிஸ்தவர்கள். எனவே அவர்களுடைய நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக அவர்கள் ஊர்களுக்கு சென்று நாங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ஆனால் கிளன் அவர்கள் என்று தன்னுடைய பிறந்த நாளை போல அழகாக வந்திருப்பதும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு. நன்றி பிரசாந்த். அது மட்டும் கிறிஸ்துமஸ் காலத்துல வந்து திருப்பதி முடிய வந்து நத்தர் பாப்பாலாம் ஆடும் வளமையா என்ன செய்யணும்னா வளமையா ஆடுவாங்க அப்படி இந்த முறை ஆடினாங்க. ஆனா அவ்வளோத்துக்கு இல்லைனா ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு வீடு வீடா வந்து நத்தா தாத்தா வந்து நாடுவாரு பாட்டெல்லாம் பாடி பாய்ஸ் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பாய்ஸ் எல்லாம் வந்து அப்படி நத்த பாப்பா கூட்டிட்டு ஊர்வலமா வருவாங்க. ஊர்வலம் போய் அங்கிருந்து ஒரு நட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு முறை கிறிஸ்துமஸ் இந்த முறை இப்பதான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவள நடைபெறுமா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சமூக இடைவெளியை பின்பற்றி நடைபெற்றால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. நிச்சயமாக இந்த முறை நாங்கள் கவலையாக நத்தர பிறப்பை கொண்டாடினாலும் பிறக்க போகின்ற பொது வருடத்தை நாங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றினால் நல்ல மாதிரி கொண்டாடலாம். நன்றி கிளன், உங்களுடைய சிறப்பான கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவனுடைய பிறப்பை அனுபவ பகிர்வை எங்களுக்காக சொன்னமைக்காக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்கு எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு வாழ்த்து செய்தி எங்கள் நேர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி பிரசாந்த். அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய நத்தான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கிளன். தொடர்ந்து நாங்கள் சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எங்களுடைய மற்ற தொகுப்பாளரை அழைக்கலாம். இப்படி சிறிய ஒரு விளம்பர இடைவெளி.